வணக்கம் பாலகீதத்தின் செல்ல குழந்தைகளே, சொந்தங்களே, உங்களுக்கு இன்றைக்கி ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதையோட தலைப்பு கருப்பு பலூன் பறக்குமா, என்ன வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? வாங்க கதைக்குள்ளே போவோம். ஒரு கிராமத்தில் ராஜான்னு ஒரு பையன் இருந்தான். அந்த பையனுக்கு மனசுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை. அவன் கொஞ்சம் கருப்பாக இருப்பதாகவும் அதனால் அவனால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம். போதா குறைக்கு சில குறும்புக்கார ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவனை பார்த்து டே கருப்பா, டே கருப்பா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதனால் அவனுக்கு இன்னும் மனசுக்குள்ளே ரொம்ப ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அதனால் அவன் யாருக்கூடையும் பழக மாட்டான், யாருக்கூடையும் சேர மாட்டான், என்னால் ஒன்றுமே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பான். அவங்க அப்பாவும் அம்மாவும் எவ்வளவோ சொல்லி பார்ப்பாங்க, ஆனால் அவன் மனசில் அந்த வடு வந்து மாறாமல் அப்படியே இருக்கும். இப்படி இருக்கப்போ ஒரு நாளைக்கு அந்த கிராமத்தில் ஒரு திருவிழா வரும். கோயிலில் திருவிழா வரும் இல்லையா, அந்த மாதிரி திருவிழாவுக்கு நிறைய ராட்டணம், நிறைய இது, நிறைய கடைகள்லாம் வந்திருக்கும். அப்படி வந்திருக்கப்போ அந்த திருவிழாவுக்கு ஒரு பலூன்காரர் வந்திருப்பார். அவர் என்ன பண்ணுவார், கலர் கலராக பலூன் கட்டி ஒரு நீல கலரு, வெள்ளை கலரு, ரோஸ் கலர், இப்படி மூணு கலரில் பலூனை கட்டி கட்டி பறக்க விடுவார். உடனே அந்த பலூன் மேலே பறக்குமா, பிள்ளைங்கள்லாம் கூட்டம் கூட்டமாக ஓடியாந்து ஐ பலூன், ஐ பலூன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வியாபாரம் பண்ணுங்க. நிறைய பேர் பலூன் வாங்குவாங்க. ஆனால் இந்த ராஜா மட்டும் என்ன பண்ணுவோம், ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டே இருப்பான். அதை பார்த்த உடனே அந்த பலூன்காரர் என்ன பண்ணுவார், தம்பி இங்கே வா, ஏன் நீ மட்டும் ஓரமாக ஒளிஞ்சு நிற்கிற, உன் முகத்தில் சந்தோஷமே இல்லையே, திருவிழாவில் பாரு எல்லாரும் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க, பலூன் வாங்குகிறாங்க, ராட்டினா சுற்றுறாங்க, கடையில் போய் ஜாமான் வாங்குகிறாங்க, நீ மட்டும் ஏன் எப்படி இருக்க அப்படின்னு ஒன்று ராஜா சொல்லுவான், இல்லை பலூன்காரரே, நான் ரொம்ப கருப்பு, அதனால் எனக்கு யாருக்கூடையும் பேசுறதுக்கும் மனசு வரல, எல்லோரும் என்னை கிண்டல் வேற பண்ணுவாங்க, அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது, என்னால் எல்லாம் வாழ்க்கையில் முன்னேற முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்ட உடனே இந்த பலூன்காரர் சொல்லுவார், தம்பி ஒரு நிமிஷம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருப்பு பலூன் ஒன்று எடுத்து அதில் காத்தடிப்பார். அடித்து ஒரு சின்ன கயிறை கட்டி பறக்க விடுவார். அந்த பலூன் என்ன செய்யும், ஸ்வைன்னு மேலே பறந்து போயிடும், எங்கே ரொம்ப ஹைட்டுக்கு போயிடும். அதை பார்த்தோன்னே முகத்தில் அவ்வளோ சந்தோஷம், ஹை கருப்பு பலூன் கூட பறக்கும்போல்கே, கருப்பு பலூன் கூட மேலே போகும்போல்கே, கருப்பு பலூனில் கூட உயர்ந்து போக முடியும் போல்கே அப்படின்னு அவன் நினைப்பான். அதை பார்த்தோன்னே பலூன்காரர் என்ன சொல்லுவார், தம்பி பலூனில் வந்து நிறத்தால் அது வந்து மேலே பறக்கிறதில்ல, அது வெள்ளையோ சோப்போ கருப்போ எதாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய காற்றை வச்சு தான் அந்த பலூன் பறக்குது. அது மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கலரை வச்சு, நம்ம கருப்பு சிவப்பு வெள்ளை அப்படிங்கிற கலரை வச்சு நம்மளோட வாழ்க்கை உயர்வதில்லை, நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி, நம்ம உழைக்கக்கூடிய உழைப்பு, இதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை முன்னேறும். அதனால் இனிமேல் இந்த தாழ்வு மனப்பானை விட்டுட்டு நல்லா கடுமையாக நல்ல படி, கடுமையாக உழை, கண்டிப்பாக வாழ்க்கையில் பெரிய ஆளாக வருவேன் அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு மனசில் நம்பிக்கை வந்துடும். சந்தோஷமாக வீட்டில் போய் அம்மா அப்பாட்ட, அப்பா அம்மா இனிமேல் நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன், நல்லா படிப்பேன், பெரிய ஆளாக வருவேன், கண்டிப்பாக உழைப்பேன், கடுமையாக முன்னேறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருப்பானா. அவங்க அப்பாவும் அம்மாவும் பலூன்காரருக்கு நன்றி சொல்லுவாங்க. இதிலேருந்து என்ன தெரியுது, நம்ம மனசில் எந்த காரணம் கொண்டும் தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது, உழைக்கக்கூடிய எல்லாரும் கண்டிப்பாக முன்னேறுவாங்க. ஓகேயா? சரி, எப்படி இருக்குது இந்த கதை? இந்த கதையை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் நம்ம பாலகீதம் தமிழ் சேனலில் எழுதி அனுப்புங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதம் தமிழின் கவித்தன்றல் பாலகிருஷ்ணன். உணவுத்து நன்றி, வணக்கம், பாய். வணக்கம் பாலகீதத்தின் செல்ல குழந்தைகளே, சொந்தங்களே, உங்களுக்கு